சங்கம் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா மதுரையில பாண்டிய அரசர்கள் ஆதரவுல வளர்ந்த ஒரு தமிழ் புலவர்களோட குழுமத்தை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சங்கம்னு வந்து ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா மதுரையில மதுரையில ஆட்சி செஞ்சது யாரு பாண்டிய அரசர் வந்து ஆட்சி செஞ்சாங்க சேர சோழ பாண்டியர்களை பாண்டியர்கள் வந்து மதுரையை வந்து ஆட்சி செஞ்சாங்க இந்த பாண்டியர்களோட ஆதரவுக்கு கீழே இருந்த தமிழ் புலவர்களோட குழுவுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்கம் அப்படின்றத சொல்றாங்க இந்த சங்கத்தில் இருக்கிறவங்கலாம் யார் தமிழ் புலவர்கள் தமிழ் புலவர்கள் வந்து எதை நமக்கு கொடுக்குறாங்க இலக்கியத்தை வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி சங்கத்தில் இருக்கக்கூடிய புலவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கியங்களை நம்ம சங்க இலக்கியம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தை சங்க காலம் அப்படின்றத சொல்கிறோம் சங்கம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் சங்க இலக்கியம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் சங்க காலம்னா என்ன அப்படின்றத நமக்கு வந்து ஒரு மூணு பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு இடையில நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம் ஊவே சாமிநாத ஐயர் இவங்க எல்லாருமே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள் அதாவது முன்னாடி இருந்த தமிழ் நூல்கள் தமிழ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய இலக்கியங்களை வந்து வெளிக்கொண்டு வர்றது மீட்டு எடுக்கிறதுல வந்து ஒரு முக்கிய பணிகள் வந்து செஞ்சவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் பாதி வருடங்கள் பாதிக்கும் அதிகமான வருடத்தை வந்து தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுக்கிறது தமிழை பற்றி எழுதுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவே இவங்க எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையை வந்து செலவழிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் மூலமா சொல்லியிருக்காங்க சான்றுகள் வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன சான்றுகள் அதாவது தனித்தனியாக கல்வெட்டி எங்கே பட்டயங்கள் நாணயங்கள் சொல்லி சான்றுகள் வந்து வந்து பார்க்க போறோம் ஒன்னு கல்வெட்டுகள் கல்வெட்டு அப்படின்றப்ப கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய கும்பா கல்வெட்டு கதிகும்பா கல்வெட்டு யாருடையது அப்படின்னா காரவேலன் அப்படின்றத சொல்லிக்கணும் காரவேலன் அப்படின்றது கலிங்க நாட்டு அரசன் கா கலிங்க நாடு காரவேலன் கா கும்பா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் புகழூர் இது புகழூர் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா கரூருக்கு பக்கத்துல இருக்கு புகழூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு அது எங்க இருக்குன்னா கரூர் பக்கத்துல இருக்கு இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் புகழ் அப்படின்றது கரூருக்கு பக்கத்துல இருக்கு நெக்ஸ்ட் அசோகருடைய இரண்டு மற்றும் பதிமூன்று பேராணை கல்வெட்டுகள் இது நம்ம வந்து முன்னாடி பாடத்தில் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்துருப்போம் சோசியல் சயின்ஸு சிக்ஸ்த்து செகண்ட் பார்ட்டில் வந்து முக்கியமாக பார்த்துருப்போம் இரண்டாம் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது பதிமூன்றாம் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுதுன்னு பதிமூன்றாம் கல்வெட்டு இந்த இரண்டாம் கல்வெட்டு எதை பற்றியெல்லாம் சொல்லும் அப்படின்னா கலிங்க போர் வந்து மேற்கொள்வார அசோகர் அவரோட அந்த கலிங்க போரை பற்றி ஒரு கல்வெட்டு சொல்லும் அதே மாதிரி இவர் புத்த மதத்தை பத அந்த ஒரு செய்திகளை தான் இந்த ரெண்டு கல்வெட்டுமே சொல்லும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து என்னென்னா சான்றுகளாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மாங்குளம் அழகர் மலை கீழவளவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா கல்வெட் கல்வெட்டுகளுமே சான்றுகளாக கொடுத்துருக்காங்க இந்த ஊர்கள் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில இருக்கு மதுரைக்கு பக்கத்துல வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அழகர் கோயில் எங்கே இருக்கு மதுரையில் இருக்கு அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அழகர் மாங்குளம் கீழவளவு வளவு இது எல்லாமே மதுரைக்கு பக்கத்துல இருக்கு நெக்ஸ்ட் செப்ப பட்டயங்கள் அப்படின்றப்ப எந்தெந்த சான்றுகள் சொல்றாங்க அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடுகள் சின்னமன்னூர் செப்பேடுகள் இதெல்லாம் செப்பு பட்டயங்கள்ல சான்றுகளாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாணயங்கள் அப்படின்றப்ப சேர சோழ பாண்டிய அரசர்கள் இவங்க காலத்துல வெளியிட வெளியிட்ட நாணயங்கள் அதே மாதிரி குறுநில மன்னர்கள் நம்ம படிச்சிருப்போம் கடையேழு வள்ளல்கள் அந்த மாதிரி குறுநில மன்னர்கள் வெளியிட்ட அவங்களோட நாணயங்கள் ரோமானிய நாணயங்கள் இது எல்லாமே வந்து சான்றுகளா இருக்கு நெக்ஸ்ட் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்றப்ப புதஞ்சு போய் இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் புதைவு இடங்கள் அதே மாதிரி நடுக்கற்கள் நடுக்கல் பத்தி நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் நடுக்கல் இந்த படத்திலையும் நம்ம நடுக்களை பத்தி பின்னாடி வந்து பார்ப்போம் இந்த நடுக்கற்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சான்றுகள் நெக்ஸ்ட் அகழ்வாயுல இருந்து கிடைத்த பொருட்கள் அதே மாதிரி இடங்கள் அற அகழ்வாய்வு எந்தெந்த இடங்களெல்லாம் நடக்குது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அரி அரிக்கமேடு கொடுமணல் புகார் கொற்கை அழகன்குளம் உறையூர் கீழடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சி வந்து செய்கிறாங்க இப்போ கூட எங்க நடக்குது அப்படின்னா கீழடியில் வந்து ஏழாவது கட்ட அகழ்வாராய்ச்சி வந்து நடக்குது இந்த கீழடி தொல்லியல் இது எல்லாமே வந்து எந்த ஒரு பாடத்தில் வரும் அப்படின்னா நம்மளோட யூனிட் எயிட்டு அதாவது யூனிட் எயிட்டில் வந்து இந்த தொல்லியல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இலக்கிய சான்றுகள் அப்படின்றப்ப பத்துப்பாட்டு எட்டு தொகை பட்டினப்பாலை மதுரை காஞ்சி இரட்டை காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை பதினெண் கீழ்கணக்கு நூலு தொல்காப்பியம் இது எல்லாமே இலக்கிய சான்றுகள் நெக்ஸ்ட் அயல் நாட்டவர் குறிப்புகள் அப்படின்றப்ப அயல் நாடு வெளிநாட்டுல இருந்து வந்து குறிப்புகள் கொடுத்த அவங்களோட குறிப்புகள் இதுல சொல்லணும் அப்படின்னா தாளமியோட புவியியல் மெகஸ்தனிசோட இண்டிகா ராஜாவளி மகாவம்சம் தீப வம்சம் பிள்ளனியின் இயற்கை வரலாறு எரித்திரிய கடலின் அஹ் வெரிப்ளிஸ் இந்த எல்லாமே வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா அயல் நாட்ல இருந்து வந்தவங்க கொடுத்த குறிப்புகளா சொல்லிருக்காங்க யார் யார் எந்த நூலை கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் தொல்காப்பியத்தை பத்தி நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தொல்காப்பியம் அப்படின்றது தமிழ் இலக்கண நூல் இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சங்க காலத்துல இருந்த தமிழ் மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோட மொழி பண்பாடு இது எல்லாத்தையுமே வந்து அதுவும் இந்த மொழி பண்பாடு அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையோட உயர்ந்த தரத்தை கூறக்கூடிய ஒரு நூலாக தான் தொல்காப்பியம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கால அளவு கால அளவு அப்படின்றது சங்க காலம் வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிறிஸ்துவுக்கு பின்னாடி மூன்றாவது நூற்றாண்டு வரை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிறிஸ்துவுக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த காலங்கள் எல்லாமே சங்க காலம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் தமிழகத்தின் புவியியல் பரப்பளவு எந்த அளவுக்கு வந்து இந்த சங்க காலத்துல இருந்த மக்கள் இந்த சங்க வந்து எங்க வரைக்கும் இந்த இடங்கள்ல பரவி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம் வடக்கு பக்கம் எவ்வளோ தூரம் தெற்கு கிழக்கு மேற்கு இந்த நாலு எல்லைகளை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் வடக்கு பக்கம் வேங்கடமாக திருப்பதி வரைக்கும் தெற்கு பக்கம் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு மேற்குல வந்து கடல்கள் வந்து எல்லைகளா இருந்திருக்கு வடக்கு பக்கம் வ வரிசை வேங்கடம் வா வேங்கடம் வடக்கு பக்கம் வேங்கடமாக தான் திருப்பதி தெற்கு பக்கம் கன்னியாகுமரி ரெண்டு பக்கமும் கடலா வந்து இருக்குது மேற்கு கிழக்கும் இதுதான் வந்து புவியியல் பரப்பு காலம் அப்படின்றப்ப இது ஒரு இரும்பு காலம் பண்பாடு அப்படின்றப்ப பெருங்கற்கால பண்பாடா இருந்திருக்கு அரசு முறை எந்த மாதிரி அரசு முறை அப்படின்னா முடியாட்சி முறை ஆட்சி புரிந்த அரசு வம்சங்கள் அப்படின்னா சேர சோழ பாண்டியர் இதுதான் வந்து என்ன அப்படின்னா சான்றுகள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் நாணயங்கள் இந்த மாதிரி சொல்லி சான்றுகளை நமக்கு தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பாக்ஸ்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சார்ஜி எல் ஹார்ட் அப்படின்றவரை பத்தி கொடுத்துருக்காங்க இவர் வந்து கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்துல தமிழ் மொழி பேராசிரியராய் இருந்தவர் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லத்தீன் மொழியோட அளவுக்கு பழமையானது எனும் கருத்தை வந்து கொண்டிருந்திருக்காரு எது அப்படின்னா தமிழ் மொழி வந்து லத்தீன் மொழியோட கம்பேர் பண்றப்ப தமிழ் மொழி தான் ரொம்ப ரொம்ப பழமையான மொழி அப்படின்றத வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பழமையானது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இவர் வந்து சொன்னதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மற்ற மொழிகளுக்கு எந்த மாதிரி செல்வாக்கு இருக்கோ அந்த செல்வாக்கு மாதிரி இல்லாம தமிழ் மொழி அப்படின்றது ஒரு சுதந்திரமான ஒரு மொழி ஒரு மரபாக இருக்கக்கூடிய ஒரு மொழி இது வந்து ஒரு உருப்பெற்றி எழுந்து வந்த ஒரு மொழி அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா எல் ஹார்ட் அப்படின்றவர் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மூன்று வேந்தர்களை பத்தி பார்க்க போறோம் சேர அரசர் சோழ அரசர் பாண்டிய அரசர பத்தி பார்க்க போறோம் வந்து சேரர் இவர் வந்து சங்க காலத்துல மூவேந்தர்கள் இருந்தாங்க மூவேந்தர்களில் வந்து தமிழக தமிழகத்தை வந்து ஆட்சி செஞ்சாங்க மூன்று வேந்தர்களுமே தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க வேந்தர் அப்படின்றது வந்து முக்கியமா யாரை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா அரசர் மன்னர்களை சொல்லுவாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா சேர அரசர் சோழ அரசர் பாண்டியர் இவங்களை குறிப்பிடுறதுக்காகவே வந்து இந்த வேந்தர் சேரவேந்தர் சேர வேந்தர் சோழ வேந்தர் பாண்டிய வேந்தர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் சேரர்கள் தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவித்தாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் கொங்கு மண்டலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து ஆண்டிருக்காங்க சேரர்கள் ஆண்ட பகுதி அப்படின்றப்ப தமிழகத்துல எங்கெங்கன்னு எங்கன்னு பாத்துக்கணும் மத்திய பகுதி வடக்கு பகுதி மத்திய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய திருவித்தாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் கொங்கு மண்டலம் எல்லாத்தையுமே ஆட்சி செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் பதிற்றுப்பத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பதிற்றுப்பத்துல அந்த சேர அரசர்களை பத்தி நிறைய செய்திகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் சேர அரசர்கள்ல ஒரு அரசர் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் நம்ம சொல்லுவோம் பேர்லயே சேரன் செங்குட்டுவன் இந்த அரசர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நம்ம இந்தியா மேல படை எடுத்துட்டு வர்றாரு அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்புகளுமே அதில் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சில சிலப்பதிகாரத்தில் வந்து நம்ம யார பத்தி அப்படி பார்ப்போம் அப்படின்னா கோவலன் கண்ணகியை பத்தி பாத்திருக்கோம் இதுல காவிய பாத்திரமா இருக்கக்கூடிய கண்ணகிக்கு சில வைக்கணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இமயமலையில இருந்து கல்லெல்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது கண்ணகிக்கு ஒரு சில வைக்கணும் அப்படின்றதுக்காக இமயமலையில இருந்து கற்களை வந்து எடுத்துட்டு வந்ததா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செஞ்சவரும் இந்த சேரன் செங்குட்டுவன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இளங்கோ வடிகளை பத்தி நமக்கு தெரியும் இளங்கோ வடிகள் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவனோட தம்பி அப்படின்றத சொல்லியிருக்காங்க இளங்கோ வடிகள் யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை எழுதுன ஆசிரியர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோ வடிகள் இவர் வந்து சேரன் செங்குட்டுவனோட தம்பி அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சேரல் இரும்புரை அப்படின்னு சொல்லக்கூடியது அரசன் தன்னோட பேர்ல நாணயங்களை வந்து வெளியிட்டு அரசர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இவரோட பேரை வச்சே காயின்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காரு நாணயங்களை எல்லாம் வெளியிட்டு அந்த நாணயங்கள் என்ன அப்படின்னா சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன்னா அவரோட பேரில் வந்து நாணயங்களை இருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சேரர்களோட நாணயங்கள் இவங்க நாணயங்கள் விட்டுருக்காங்கல்ல அந்த நாணயங்களை வந்து இவங்களோட சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அதாவது பில்லு அம்பு இது வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சேரர்னா யார் இதில் இருக்க ஒவ்வொரு சேரர் அரசரை பத்தி அவங்க எந்த பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சாங்க எந்த மாதிரி நாணயங்கள் இருக்கக்கூடிய சிம்பல்ஸ் அப்படின்றத நமக்கு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் முக்கியத்துவம் இருக்கக்கூடிய சேர அரசர்கள் வந்து கொடுத்துருக்காங்க சேர அரசர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது முக்கியமானவங்களை கொடுத்துருக்காங்க உதயன் சேரலாதன் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரல் இரும்பொறை இவங்க எல்லாருமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் இல்லை சேரல் இரும்பொறையை பத்தி நம்ம பார்த்தோம் சேரல் தான் என்ன அப்படின்னா அவரோட பேர்ல வந்து காயின்ஸை வந்து வெளியிட்டவர் சேரன் செங்குட்டுவன் அப்படின்றவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகளோட தம்பி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு முக்கியமான ஒரு ஒன் ஒன்மார்க் வந்து இருக்கும் அதை வந்து படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் சோழ அரசரை பத்தி பார்க்க போறோம் சங்க காலத்துல சோழ அரசு அப்படின்றது எங்க வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வேங்கட மலைகள் அதாவது வடக்கு பக்கம் வேங்கட மலைகள் வரைக்கும் பரவி இருந்துச்சு நெக்ஸ்ட் காவிரி களிமுக பகுதி சோழ நாட்டோட மைய பகுதியா இருந்துச்சு வேங்கட மலை வரைக்கும் இருந்திருக்கு இதோட சென்ட்ரு பாயிண்டா வந்து சோழ அரசு எங்க இருந்திருக்கு அப்படின்னா காவிரி களிமுக பகுதி வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதி அதாவது இந்த களி காவிரி களிமுக பகுதி எல்லாத்தையும் சேர்ந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த சோழ அரசர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா கரிகால் வளவன் அப்படின்னு கூடிய சொல்லக்கூடிய அந்த அரசர் தான் புகழ்பெற்றவர் அதாவது கரிகாலன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவரை எதிர்த்து போட்டியிட்ட சேரரசர் பாண்டியர் இவங்களை எல்லாரையுமே வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இவர் வந்து எல்லாருமே வந்து தோற்கடிச்சிருக்காரு சேரரசரையும் தோற்கடிச்சிருக்காரு பாண்டியர்களை தோற்கடிச்சிருக்காரு அதே மாதிரி இவரை இவங்களை ஆதரிச்ச அந்த சேரரசர் பாண்டியரசர் இவங்களை ஆதரிச்சிருப்பாங்கல்ல அந்த பதினொன்று வேலர் தலைவர்களோட கூட்டு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா தோற்கடிச்சிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது கரிகாலன் அப்படின்றவரை பற்றி சொல்லியிருக்காங்க சேர சோழ அரசர்களை ஒரு முக்கியமான ஒரு அரசர் தான் கரிகாலன் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த கரிகாலன் அப்படின்றவரை வந்து எல்லாருமே போட்டிக்கிட்டு இருக்காங்க அரசர் சண்டை போட்டிருக்காங்க அதே மாதிரி பாண்டிய அரசர் சண்டை போட்டிருக்காங்க இந்த மாதிரி சண்டை போட்டவங்க அதே மாதிரி இந்த சேர அரசர்கள் பாண்டிய அரசர்களுக்கு சப்போர்ட் செஞ்சுருப்பாங்கல்ல அந்த எல்லாரையுமே இவர் வந்து தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க எந்த பகுதியில் வந்து தோற்கடிச்சார் அப்படின்னா தஞ்சாவூரில் பென்னி அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றூரில் தான் இவங்களை வந்து தோற்கடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காடுகளை எல்லாத்தையுமே விளை நிலங்களா மாத்தினது யார் அப்படின்னா அந்த கரிகாலன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வேளாண்மைக்கு அதே மாதிரி வேளாண்மையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே காவிரி ஆத்துக்கு குறுக்கல வந்து கல்லணையை வந்து கட்டியிருக்காரு கல்லணையை கட்டினது யார் அப்படின்னா அந்த கரிகாலம் நமக்கு தெரியும் எதுக்காக இவர் செஞ்சாரு அப்படின்னா வேளாண்மையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இதை வந்து செஞ்சாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சோழர்களோட துறைமுகம் எது அப்படின்னா புகார் இந்த புகார் துறைமுகம் இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய வணிகர்களால ஈர்க்கப்பட்ட ஒரு துறைமுகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பட்டினப்பாலை பதினெண் கீழ்கணக்குல இருக்கக்கூடிய நூல்கள் இது எல்லாருமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கரிகாலன் பத்தியும் கரிகாலன் ஆட்சி செஞ்சதை பத்தியும் கரிகாலனோட ஆட்சியில இருந்த வணிகங்கள் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த பட்டினப்பாலை பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்படி அதாவது இந்த பட்டின பாலை அப்படின்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்ல ஒரு நூல் தான் இந்த பட்டின பாலை இது வந்து சொல்லுது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கல்லணையை பத்தி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை தான் கல்லணை இது எங்க சொல்றாங்க அப்படின்னா இது வந்து காவிரி ஆத்துக்கு குறுக்கில் வந்து கட்டப்பட்டிருக்கு இது வந்து வேளாண்மையில் பாசனத்துக்காக களிமுக பகுதி வழியாக நீரை வந்து திருப்பி விடுறதுக்காக தான் இது வந்து இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாசனத்துக்காக அதாவது வேளாண்மை பாசனத்துக்காக களிமுக பகுதி வழியாக நீரை வந்து திருப்பி விடணும் அப்படின்றதுக்காகவே காவிரி ஆற்றுக்கு குறுக்களை வந்து இந்த அணை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த அணை கட்டினப்ப இந்த கல்லணையை கட்டினப்ப அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலத்துக்கு அந்த நீர்ப்பாசன வசதியை வந்து கொடுத்துருக்கு இந்த அணை கட்டினப்ப இவ்வளவு பரப்பளவுக்கு அதாவது அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலத்துக்கு வந்து நீர்ப்பாசன வசதியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோழ அரசர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் அப்படின்றப்ப இளஞ்சேட் சென்னி கரிகால் வளவன் கோச்செங்கானான் அது அடுத்து கில்லி வளவன் பெரு நற்கில்லி இவங்க எல்லாருமே சோழர்களில் முக்கியமான அரசர்கள் நெக்ஸ்ட் யார பார்க்க போறோம் அப்படின்னா பாண்டியர்களை வந்து பார்க்க போறோம் பாண்டியர்கள் அப்படின்றப்ப நம்ம தமிழகம் இருக்கு வட தமிழகம் தென் தமிழகம் ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்கதான் யார் அப்படின்னா பாண்டியர்கள் இந்த பாண்டியர்கள் அப்படின்றப்ப இவங்க வந்து தமிழ் புலவர்கள் அறிஞர்களை வந்து ஆதரிச்சாங்க நம்ம இன்ட்ரோடக்ஷனே பார்த்தோம் சங்க காலம் அப்படின்றப்ப பாண்டிய மன்னர் ஆட்சியில இருந்த தமிழ் புலவர்களோட தான் சங்கம் இவங்க வாழ்ந்த காலம் தான் சங்க காலம் சங்க இலக்கியம்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி இருக்கிறப்ப பாண்டிய அரசர்கள் வந்து நிறைய தமிழ் புலவர்கள் அறிஞர்களை வந்து ஆதரிச்சிருக்காங்க இவங்க ஆதரிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகளா சங்க இலக்கியங்கள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாண்டியர்கள்ல நெடுஞ்செலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் வந்து புகழ்பெற்ற போர் வீரராக இருந்திருக்காரு நமது ஒவ்வொரு சேர அரசர் சோழ அரசர் பாண்டிய அரசர்னு பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரை பத்தி கொடுத்திருக்காங்க இதுல யாரை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நெடுஞ்செலியன் அப்படின்றவரை பத்தி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இவர் வந்து தலையாளங் காணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சேரர் சோழர் நெக்ஸ்ட் குல தலைவர்கள் அஞ்சு பேர் எல்லாரையுமே வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல தோற்கடிச்சிருக்காரு பாண்டியர் அரசர் வந்து சேரர் சோழர் அதே மாதிரி குல தலைவர்கள் அஞ்சு பேரை வந்து தலையாளங் காணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தோற்கடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த நெடுஞ்செழியனோட சிறப்பா வந்து கொற்கையோட தலைவன் இவர் தான் அப்படின்றத சொல்லுவாங்க கொற்கையோட தலைவன் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன் நெக்ஸ்ட் பாண்டிய நாடு எதுக்கு புகழ் பெற்றதாக இருந்திருக்கு அப்படின்னா முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றதாக இருக்கு நெக்ஸ்ட் பாண்டியர்களுமே நிறைய நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நாணயங்கள்ல ஒரு பக்கம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா யானை இருக்கும் ஒரு பக்கம் யானை இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மீன் விரும்ப உருவம் வந்து இருக்கிற மாதிரி இவங்க வந்து நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க முது குடும்பி பெருவழிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய அரசர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேதங்கள் நடத்திய அதாவது வேதங்களை வச்சு வேள்விகளை வந்து நடத்துவாங்க அதை வந்து கொண்டாடக்கூடிய விதமாக தான் குடும்பி பெருவழிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய அரசர் வந்து நாணயங்களை வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க நாணயங்கள்ல இருந்த சின்னங்கள் சின்னங்கள் அப்படின்றப்ப ஒரு பக்கம் யானை ஒரு பக்கம் மீன் இதில் முக்கியமான ஒரு அரசர் பத்தி சொல்லியிருக்காங்க முதுகுடும்பி பெருவழிதி இப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய அரசர் வந்து நிறைய வேத வேள்விகளை வந்து கொண்டாடுற மாதிரி அந்த ஒரு இதா சிறப்பிக்க கூடிய வகையில் நாணயங்களை வெளியிட்டதா சொல்லியிருக்காங்க இதுதான் பாண்டிய அரசர்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சேரர்கள் அப்படின்றப்ப ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரை இது எல்லாமே இவங்களோட பட்டங்கள் சோழன் அப்படின்றப்ப சென்னி செம்பியன் கில்லி வளவன் பாண்டியன் அப்படின்றப்ப மாறன் வழுதி செழியன் தென்னர் இது எல்லாமே பாண்டியர்களுக்கு அவங்க சூட்டி கொ கொண்ட என்ன அப்படின்னா பட்டங்களாக கொடுத்துருக்காங்க அவங்க ஆட்சி செய்த பகுதிகளை வந்து நமக்கு வந்து ஒரு மேப்பில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொரு சேர அரசர்கள் வாய்ந்தவங்க சோழ அரசர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க பாண்டிய அரசர்கள் பாண்டியர்கள் வாய்ந்த அரசர்கள் அப்படின்றப்ப நெடியோன் முதுகுடும்பி பெருவழுதி நன்மாறன் நெடுஞ்செலியன் இவங்க எல்லாருமே முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் பரசுரிமை சின்னங்கள் வந்து பார்க்க போறோம் சேர சோழ பாண்டியர் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்னங்கள் வந்து பார்க்க போறோம் அதாவது செங்கோல் முரசு வெண்கொற்ற குடை இது எல்லாமே வந்து அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா சின்னங்கள் அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய சின்னங்கள்னா இந்த செங்கோல் முரசு வெண்கொற்ற குடை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்ப சேரர்களோட மாலை என்ன துறைமுகம் என்ன தலைநகர் என்ன சின்னம் என்ன அதே மாதிரி சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பார்க்கப்புறம் காமனா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேரர்களோட மாலையில இருக்கக்கூடிய பூ வந்து பனம்பூ சோழர்களுக்கு அத்திப்பு பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் துறைமுகம் அப்படின்றப்ப சேரர்களுக்கு முசிறி அல்லது துண்டி சோழர்களுக்கு புகார் பாண்டியருக்கு கொற்கை தலைநகரம் அப்படின்றப்ப சேரர்களுக்கு வந்து வஞ்சி அதாவது கரூர் நெக்ஸ்ட் சோழர்களுக்கு அப்படின்றப்ப உறையூர் புகார் பாண்டியர்களுக்கு மதுரை இவங்களோட சிம்ப சின்னம் அப்படின்றப்ப இது வந்து வில் அம்பு வில்லும் அம்பும் இருக்க மாதிரி தான் சேரர்களுக்கு சோழர்களுக்கு புலி பாண்டியர்களுக்கு மீன் இரண்டு மீன்கள் அது வந்து என்ன அப்படின்னா பாண்டியர்களோட சின்னமாக வந்து இருக்குது நெக்ஸ்ட் குறுநீள மன்னர்கள் அப்படின்னு சொல்லி மன்னர்களை வந்து கொடுத்துருக்காங்க ஆய் வேலிர் கிளார் முடிசூடிய இந்த மூன்று அரசர்களை தவிர நிறையா குறுநில மன்னர்களுமே இருந்திருக்காங்க அதாவது இந்த மத்த எல்லாருமே வந்து சுதந்திரமா இருக்கக்கூடிய நெஞ்சுச்சுரம் மிக்க அதுவும் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் வந்து இருந்திருக்காங்க இவங்க மூணு பேரை தவறையும் இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லை ஒருத்தவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா ஆய் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கக்கூடிய பழந்தமிழ் சொல்லான ஆயர் அதாவது ஆயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண் நிறை ஆய் ஆடு மாடுகளை மேய்க்கிறவங்க தான் என்ன ஆனிறை மேய்ப்போர் அப்படின்றத சொல்லுவாங்க இந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதா அப்படின்னா ஆயர் ஆய் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் சங்க காலத்து மன்னர்கள்லாம் ஆய் மன்னர்கள் முக்கியமானவர்கள் தான் யார் யார் அப்படின்னா அந்திரன் திதியன் அன்னன் இது எல்லாமே வந்து முக்கியமானவங்களோட பேரா வந்து கொடுத்துருக்காங்க வேலியர்கள் அப்படின்றப்ப யார் அப்படின்னா வேளாளர் ஆயின்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆய் வேலிர் கிளர் ஆய் அப்படின்றது என்ன அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த முக்கியமான மன்னர்களோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேலியர்கள் வேலியர்கள் அப்படின்றப்ப வேளாளர்கள் அதாவது பண்டைய தமிழ் காலத்துல ஆட்சி செஞ்ச நில உடைமை பிரிவினரை தான் வேலியர்கள் சொல்லுவாங்க வேலியர்கள் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா நிலத்தை வந்து ஆட்சி செஞ்சவங்க நில உடமை தான் வேலீர்கள் அப்படின்றத சொல்லுவாங்க இதில் புகழ்பெற்ற வேலியர்கள் கடையேழு வள்ளல்கள் எல்லாரையுமே இந்த வேலீர்களா சொல்றாங்க அந்த கடையேழு வள்ளல்கள் யார் யார் அப்படின்னா பாரி ஓரி காரி பேகன் ஆய் அதியம்மன் நள்ளி இவங்க எல்லாருமே வந்து யார் அப்படின்னா வேலீர்கள் நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே தமிழ் புலவர்களை பெருந்தன்மையோடு இவங்க எல்லாருமே ஆதரிச்சவங்க நெக்ஸ்ட் கிலார் அப்படின்றது கிராம தலைவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது குறுநில மன்னர்கள் பாண்டி இவங்க பாண்டிய அரசு சோழ அரசு சேர அரசுன்றதை தவிர்த்து மற்ற குறுநில மன்னர்களை வந்து கொடுத்துருக்காங்க குறுநில மன்னர்களை மூன்று முக்கியமான குறுநில மன்னர்களை பத்தி கொடுத்துருக்காங்க மூன்று அரசர்களை தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா மூணு முக்கியமானவங்க கொடுத்துருக்காங்க ஆய் வேலிர் கிளார் ஆயில தனியா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஆடு மாடு மேய்ப்பவங்க ஆயர்கள் ஆனிறை மேய்ப்பர் அதுல இருந்து வந்துச்சு அதில் முக்கியமான நமக்கு மூணு பேர் கொடுத்துருந்தாங்க அடுத்து வேலிர் அப்படின்றப்ப வேளாளர்கள் இவங்க வந்து என்னன்னா நில உடைமை பிரிவினரை தான் வேலியர்கள் அப்படின்றத சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இதுக்கு இவங்களுக்கு தான் வந்து கடையேழு வள்ளல்கள் வருவாங்க இவங்க எல்லாருமே வந்து தமிழ் புலவர்களை பெருந்தன்மையோட ஆதரிச்சவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஔவையாருக்கு யாருக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க தான் நமக்கு நமக்கு டயக்ராமா வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தமிழ் புலவர்களை ஆதரிச்சவங்க அவங்க தான் யார் அப்படின்னா கடையல் வல்லர்கள் இந்த குறுநிலர் மன்னர்கள் இருக்கக்கூடிய வேளாளர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கிலார் அப்படின்றது யார் அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய கிராம தலைவர் தான் கிலார் இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்து வந்து நம்மளுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்குறோம் இந்த ரெண்டு கொஸ்டின் குறி ஆன்சரையும் இந்த வீடியோ கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பாண்டியர்களோட சின்னம் எது பாண்டியர்களோட சின்னம் எது நெக்ஸ்ட்டு சோழர்களின் துறைமுகம் எது சோழர்களின் துறைமுகம் எது இதுதான் ரெண்டு கொஸ்டின் இந்த ரெண்டு குரிய ஆன்சரையும் இந்த வீடியோ கீழ கமெண்ட்ல வந்து கொடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ